உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதத்தை கொண்டது கன்னியா ராசி. இந்த ராசிக்கு அதிபதி புத பகவான். இந்த ராசிக்காரர்கள் எல்லா செயல்களிலையும் சிந்தித்து செயல்பட்டால் எல்லா காரியத்திலும் வெற்றி அடையலாம். உங்கள் ராசிநாதன் புதன் சாதகமாக இருக்கும் நிலையில் இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கிறது. எனவே அவர் உங்களை நல்வழியில் அழைத்து செல்வார். உங்களுக்கு தற்போது 11 இடத்தில் இருக்கும் ராகு மூலம் காரிய அனுகூலம், பொருளாதார வளம் கிடைத்து கொண்டிருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறார். சகோதரர்கள் ஆதரவு கிடைக்கும். அவர்களால் பண உதவி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. குரு பகவானால் அவ்வப்போது சற்ற சில தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. எதிர்பார்க்கும் பதவி உயர்வு கிடைக்காமல் இருக்கலாம். இப்படி சாதகமற்ற நிலையில் குரு பகவான் இருந்தாலும் அவரது பார்வைகள் சிறப்பாக உள்ளன. எந்த இடையூறையும் அவரது பார்வை பலத்தால் வெற்றி அடையலாம். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 3 இடத்தில் இருப்பது அவளை சாதகமான இடமல்ல. இதனால் உறவினர்களிடையே வீண் பகை உண்டாகும். தற்போது சனி பகவான் 4 இடத்தில் இருப்பது சிறப்பான இடம் என்று சொல்ல முடியாது. பொதுவாக 4 இடத்தில் சனி இருக்கும் பொழுது வீண் விரோதத்தை கொடுப்பார். ஊர் விட்டு ஊர் சொல்லும் நிலை ஏற்படும். தாயை பிறந்து செல்லும் நிலை ஏற்படலாம். இருந்தாலும் அவரது 3 இடத்து பார்வை மூலம் நன்மையை எதிர்பார்க்கலாம். மேலும் சனி பகவான் வருகிற ஏப்ரல் 26 முதல் செப்டம்பர் 3 வரை வக்கரம் அடைகிறார். அப்போது அவரால் சிறப்பாக செயல்பட முடியாது. ஆண்டின் தொடக்கத்தில் பிற்பகுதியில் ராகுவால் நல்ல பொருளாதார மூலம் ஏற்படும். தேவைகள் அனைத்தும் தடையின்றி கிடைக்கும். எடுத்த செயலை செய்து முடிக்கும் வல்லமை உண்டாகும். வாழ்வில் குறுக்கிடும் தடைகள் சாமர்த்தியத்தினால் முறியடிப்பீர்கள். குருவின் பார்வையால் சிலருக்கு வீடு மனை வாங்க யோகம் கூடி வரும். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். ஆனால் அதற்காக கடன் வாங்க வேண்டிய நிலை உண்டாகும். மதிப்பு மரியாதை சிறக்கும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் சீரான வசதி இருக்கும். திருமணம் போன்ற சுப நேற்றுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. பெண்களால் மேன்மை கிடைக்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு 3 இடத்தினை குரு பார்வை படுவதால் நல்ல குலவிருத்தியும் தர்மம் செய்ய மனதும் தகப்பனாரிடமிருந்து நல்வழிகளை கடைபிடிக்கும் அனுகிரகம் ஏற்படும். 11 இடத்தினை குரு பார்வை ஏற்படுவதால் மூத்த சகோதரனால் நல்ல லாபமும் நல்ல சேவை செய்யும் மனதும் தெளிந்த அறிவும் ஏற்பட வாய்ப்பும் உள்ளது. மனதுக்கு நிவர்த்தி அடையவும் கார் சித்தி அடையவும் லாபகாரியம் அடையவும் உண்மையை பேச விரும்பவும் குரு காரணமாகின்றார். கன்னிராசி குரு பாதகாதிபதியாக இருந்தாலும் 3 இடத்தில் இருப்பதால் குருவின் அம்சமான திஷாமூர்த்தியை பிரார்த்தனை செய்தல் மிக மிக முக்கியமானதாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. வெளிநாடுகளில் பணியாற்ற வரும் கன்னிராசி அன்பர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த ராசிக்காரர்களுக்கு வருகிற பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு 10 இடத்தில் ராகு பகவான் வருகின்றார். இந்த 10 இடத்தில் உள்ள ராகு பகவானை சனி கிரகத்தினால் பார்க்கப்படுகின்றது. சனி 4 இடத்தில் இருப்பது அவளை சிறப்பு என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த 10 இடத்தில் உள்ள ராகுவை சனி பார்ப்பது அவ்வளவு உயர்வான அம்சம் இல்லை. ஆகவே இந்த ராசிக்காரர்கள் மிகவும் உஷாராகவும் கடவுளை பூர்ணமாக நம்பி பகவானை வழிபட்டு நல்ல பலனை அனுபவிக்கவும் செய்ய வேண்டும். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு சனி கிரகத்தினால் நாடி உள்ள அர்த்தாற்றம் சனியை சொல்லக்கூடிய நாளில் சனியும் கேதுவும் சேர்ந்து பல இளைஞர்களை உண்டாக்கும். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் கேது கிரகத்தையும் சனி கிரகத்தையும் ராகு கிரகத்தையும் வழிபடுதல் மிக மிக முக்கியமானதாகும். குரு கிரகத்தையும் வழிபடுதல் மிக மிக முக்கியமானதாகும். இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, பச்சை, நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 7, 9. அதிர்ஷ்ட நவரத்தினம் மரகதம், பச்சை, பவளம். அதிர்ஷ்ட திசைகள் தென்கிழக்கு, தெற்கு. இந்த ராசிக்காரர்கள் குரு கவச்சம், தட்சிணாமூர்த்தி சகஸ்ரநாமம், துர்கா சப்தசதி, துர்கா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தல் அவசியம். குரு கிரகத்தினை மூலமந்திரத்தை 14 தடவை 40 நாட்களில் ஜபம் செய்தல் மிக மிக முக்கியமானதாகும். திருச்செந்தூர் சென்று சுப்பிரமணிய சுவாமியை வழிபட வேண்டும்.
சனி கிரகத்தினை வழிபட வேண்டும். சுந்தரகாண்டம் பராயணசிதன் மிக மிக முக்கியமானதாகும். மகாகிரமத்தின் மூலமந்திரத்தை ஒரு வருடம் அபியாசம் பெற்றுக்கொண்டு தினமும் மகாகிரமத்தை பிரார்த்தனை செய்தல் மிக மிக முக்கியமானதாகும். உங்கள் இல்லங்கள் தோறும் அமைதி நிலவி ஆனந்தம் பெருகி மகிழ்ச்சி ததும்ப சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதுர்சம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோககிருத்தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை எல்லோரும் பாராயணம் செய்து இந்த புத்தாண்டில் எல்லாவித நன்மைகளும் பெற நட்டிவியின் சார்பாக எங்களுடைய வணக்கத்தையும் எங்களுடைய பணிவான வேண்டுதலையும் கேட்டுக்கொள்கிறோம்.